ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கேரி பேக் வந்து எடுத்துகிட்டு போவோம். அப்படியே நம்ம ஹேண்ட்பேக்கில் சுருட்டி எடுத்து வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது நல்லா கசங்காமல் நீட்டாக வந்து இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கேரி பேக் தான் எடுத்துக்க போகிறோம், அதனால் அது ஆல்ரெடி நல்லா சுருங்கியிருக்கும். அதுக்காக நல்லா நீட்டாக வந்து நம்ம கையாலேயே அயன் பண்ண மாதிரி நல்லா நீவி விட்டுட்டு இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டே வரலாம். மடித்து விட்டுட்டு அந்த கை பிடிக்கிற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது பிரிஞ்சு வரவே வராது. இதுலேயே இன்னொரு மெத்தட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மடித்த மாதிரியே தான் இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கிட்டே வரலாம். இப்போ இதை ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கிட்டே வந்துடலாம். மடிச்சுட்டு அதே மாதிரி அந்த கை பிடிக்கிற இடத்த வந்து நல்லா மடிச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வரவே வராது. இந்த மாதிரி நம்ம மடித்து ஹேண்ட்பேக்கில் வச்சு கொண்டு போகும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி வரத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம டைம் சேவிங்காக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சப்பாத்தியை நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு லைட்டாக நாம் இப்படி சுற்றி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ரவுண்டாக வந்து கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி ரவுண்டும் வந்துட்டு எல்லாமே ஒரே சைஸில் கிடைக்கும். அப்புறமா நம்ம சப்பாத்தி சுடும்போது ஒரு ரெண்டு உருட்டு உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதனால் நமக்கு டைமும் ரொம்ப சேவிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கையால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து டைம் ஆகும். அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரி பேக் வந்து எடுத்துக்கலாம். கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கையை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணுற பார்த்தீங்களா, கொஞ்சம் நம்ம விரல்கள்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இப்படி வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து நமக்கு சுற்றும். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நம்ம அஞ்சு விரல்களையும் நல்லா இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு க்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம யூஸ் பண்ணி ஹேர் டையெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓரங்களில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதையெல்லாம் நம்ம போட்டுட்டு சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெளிப்புறமாக இருக்கிற தண்ணியெல்லாம் சீக்கிரமாக காஞ்சிரும். ஆனால் உள்புறமாக இருக்கிற அந்த தண்ணி வந்து சீக்கிரம் காயவே காயாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துணி காய வைக்கக்கூடிய அந்த கிளிப் வந்து இருக்குது பார்த்திங்களா, அதை மூணு சைடு வந்து இந்த மாதிரி கிளிப் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து நமக்கு சீக்கிரமாக வடிஞ்சிரும். இதே மாதிரி நம்ம வாட்டர் பாட்டிலுக்கு, மிக்சி ஜாருக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கும்போது நைட்டு ஏதாவது பவுடர் வந்து நம்ம அரைக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு அந்த தண்ணி வந்து ட்ரையாகியே இருக்காது. அதுக்கு இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வால்லையெல்லாம் நம்ம கைப்படக்கூடிய அதிகமாக கைப்படக்கூடிய இடங்கள்லையெல்லாம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாறின மாதிரி இருக்கும். அதுக்கு நாம் இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஸ்பாஞ்சை நம்ம தண்ணியில் வந்து நனைச்சிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்பாஞ்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் நமக்கு அந்த பெயிண்ட் வந்து விட்டுட்டு வராது. பாருங்கள், நான் அதை நல்லா க்ளீன் பண்ணும் போதே அதில் வந்து அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வரது நல்லாவே பார்க்க முடியும்.
அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்க்ரப்பரில் வந்து நான் ரப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த பெயிண்ட் வந்துட்டு நல்லாவே நமக்கு விட்டுட்டு வரும். அதுக்காக நாம் இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பெயிண்ட் வந்து விட்டுட்டு வராது. இப்போது இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ நான் இதை க்ளீன் பண்ண இடம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன், யூஸ் பண்ணாத ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மேலே அந்த ப்ரஷ் இருக்கக்கூடிய அந்த இடங்களை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு கட் ஆகிட்டு வந்துடும். அடுத்ததாக அந்த அடிப்பாகத்தை நல்லா நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா உருகி வந்துடும். அதுக்கப்புறமா அந்த ப்ரஷ்ஷில் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கும். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கை வந்து உள்ளே விட முடியாமல் அது வாஷ் பண்ண முடியாமல் இருக்கும், அந்த மாதிரி பாட்டில்கெல்லாம் இந்த ப்ரெஷ் நம்ம யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பாட்டிலில் என் கை உள்ளே போகவே இல்லை, அந்த உள்ளே இருக்கிற அந்த பாட் வந்து நம்ம சரியாக க்ளீன் பண்ணவே முடியாது. அதுக்கு இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரெஷ் இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய மல்டிபர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சி ஜார் வந்து உள்புறமாக வந்து க்ளீன் பண்ணவே முடியாது, மிக்சி எல்லாம் கூட இதில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கல்லில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சப்பாத்தி வந்து சுடுவேன். அப்படி சுடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹீட் பண்ணி சுடும்போது இந்த ஓரங்கள் எல்லாம் ரொம்பவே வந்து நிறைய திட்டு திட்டாக அண்டன மாதிரி ஆயிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆன உடனே ஐஸ் க்யூப் வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு எங்கெல்லாம் நல்லா திட்டு திட்டாக இருக்கோ அங்கே வந்து நல்லா ரப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். கையில் உங்களுக்கு சுடுது அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அதை நல்லா தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள், நமக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ரொம்ப இந்த மாதிரி திக்காக இருக்குது அப்படின்னா நல்லா வந்து ஐஸ் க்யூப் தேய்ச்சி தேய்ச்சி நல்லா சுரண்டி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ இந்த கரண்டியில் பாருங்கள் எவ்வளோ ஒட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு. நான் மறுபடியும் ஐஸ் க்யூப் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த கரண்டியில் நல்லா சுரண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து நமக்கு அது ரிமூவ் ஆயிரும். சிம்பிளாக இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நம்ம செய்யும்போது ஈஸியாக நமக்கு வேலை வந்து முடிஞ்சிடும். வேறு எந்த ஒரு பேக்கிங் சோடாவோ எதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நான் ஃபுல்லாக சுரண்டி எடுத்துட்டேன், அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு. துளி கூட பிசு பிசுப்பே இல்லை. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா தோசையும் நமக்கு நல்லா சுட்டி எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.